அப்டேட் நியூஸ் தெரிஞ்சுக்கொள்ளுங்க அப்படியே அந்த பெல் பட்டனையும் பண்ணுங்கள் ஹலோ வீவர்ஸ் இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு வருடத்திற்கு ஒரு முறை வரும் சக்தி வாய்ந்த சூரிய கிரகணத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அதாவது இருபத்தி ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபது இந்த நாளில் வரவிருக்கிற சூரிய கிரகணம் அப்போ நம்ம என்ன பண்ணணும் என்ன செய்யக்கூடாது அப்படின்றத பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே சுவாரஸ்யமானதாகவும் பயனுள்ளதாகவும் இருக்குங்க அதனால் வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கொரோனா டைமில் இந்த சூரிய கிரகணம் வர்றது அப்படின்றது ரொம்பவே ஒரு பயத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும் ஏன்னா இந்த காலகட்டத்தில் இந்த கொரோனா பாதிப்பு அதிகரிக்குமா இல்லை குறையுமா அப்படின்னு ரொம்பவே மக்கள்லாம் எதிர்பார்க்கப்படுது இந்த காலகட்டத்தில் நம்ம என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியும் சில பேருக்கு தெரியாமல் கூட இருக்கலாங்க அதை பற்றி பார்க்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா உலக ரீதியாக இதனால என்ன ஒரு பாதிப்பு ஏற்படும் அப்படின்றத பற்றி முதல்ல பார்க்கலாங்க இந்த சூரிய கிரகணம் அப்படின்றது இருபத்தி ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபதில் ஞாயிற்றுக்கிழமை வேலையில் காலையில பத்து இருபத்தி இரண்டு மணிக்கு துவங்குதுங்க உலக அளவில் பார்த்திங்க அப்படின்னா ஒன்பதே காலுக்கெல்லாம் இந்த சூரிய கிரகணம் தொடங்குகிறது அடுத்ததாக பார்த்திங்கன்னா அது எப்போ முடிவடைகிறதுனால் நண்பகல் ஒன்று நாற்பத்தி இரண்டு மணி அளவில் முடிவடைகிறது நீங்கள் ரெண்டு மணிக்கு மேலே வீட்டை விட்டு வெளியே போகலாங்க இந்த சூரிய கிரகணம் ஆரம்பமாகறதுக்கு இரண்டு மணி நேரத்துக்கு முன்னதாகவே நீங்கள் சாப்பிட்ருக்கணுங்க இந்த கிரகணம் ஏற்படக்கூடிய இந்த வேலையில் குறைந்தது பார்த்தீங்கன்னா மூன்று மணி நேரத்துக்கு முன்னதாக சாப்பிட வேண்டும் அப்படி இல்லைன்ற பட்சத்தில் ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னதாகவாது சாப்பிட வேணுங்க அதாவது இப்போ பத்து மணிக்கு ஆரம்பிக்குது அப்படின்ற பட்சத்தில் எட்டு மணி அளவில் உங்களுடைய பிரேக்ஃபாஸ்ட்டை நீங்கள் முடிச்சிருக்கணும் இப்போ கூடி விரவில்லை சாப்பிட்டதுனால ஒரு இரண்டு மணி வேலையில் சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு பசி எடுத்துக்குங்க அந்த பட்சத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இல்லை எங்கள் வீட்டில் குழந்தைங்களாம் இருக்காங்க அவ்வளோ நேரம் பசி தாங்க மாட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் காலை வேலையிலேயே மதிய உணவையும் சேர்த்து சமைச்சிடுங்க சமைச்சு முடிச்சுட்டு அந்த பாத்திரத்திற்கு மேலே நீங்கள் அந்த தற்பை புல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பவித்திரத்தை வச்சுடணுங்க ஏன்னா இந்த புல் அப்படின்றது இந்த சூரிய கதிர்களால் ஏற்படக்கூடிய தீய சக்தி அதாவது கெட்ட சக்தியெல்லாம் தன்னூல இழுத்துக்கிட்டு பவித்திரம்னு சொல்லக்கூடிய அந்த பவித்திரத்தை மட்டும்தான் அந்த உணவுகளில் கொடுக்கும் இந்த கிரகணம் ஆரம்பிக்கக்கூடிய வேலைக்கு முன்னாடியே நீங்கள் உங்களுடைய வீட்டு ஜன்னல்கள் கதவுகள்லாம் சாத்தி வச்சுக்கோங்க ஏன் அதுக்காக அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா அந்த சூரியன்லேருந்து வெளிப்படக்கூடிய கதிர்கள் அப்படின்றது நம்மளுடைய சருமத்திற்கு நல்லது கிடையாது ஒரு சிலருக்கு பிரச்சனைகள் கூட ஏற்படலாம் அதற்காக தான் அந்த வேலையில் யாரும் வெளியே போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க சிலர் கேட்கலாம் இந்த வேலையில் எல்லாரும் வந்து வேலை செஞ்சுட்டு தான் இருக்காங்க வெளியில் போய் வேலை செய்கிறவங்க செஞ்சுட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அவங்களுக்கெலாம் ஏதாவது ஆகாதா அப்படின்னா ஆகலாம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு சில நோய் எதிர்ப்பு சக்திகள் அப்படின்னு சொல்லக்கூடியது கொஞ்சம் குறைவாக ஏற்படும் அவ்வளோதாங்க நடக்கும் வேறு ஒன்றும் நடக்காதுங்க ஆனாலும் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நம்ம முன்னோர்கள் வந்து அதிகமாகவே சில வழிமுறைகளை சொல்லி வச்சுருக்காங்க அதை நம்ம முதல்ல கொஞ்சமாவது மதிக்கணுங்க அப்போ தான் நம்மளுக்கு எந்த ஒரு தீங்கும் ஏற்படாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க அதே போல் முன்ன சொன்ன மாதிரி மதிய வேலைக்கான சாப்பாடையும் சமைச்சிட்டு அதில் நீங்கள் அந்த பவித்திரம்னு சொல்லக்கூடியதை கண்டிப்பாக போட்டு வச்சிடணுங்க ஏன்னா வீட்டில் இருக்கக்கூடியவங்களால் பசியை தாங்க முடியாது ஏன்னா இரண்டு மணி நேரம் அப்படின்றது ரொம்பவே வந்து ஒரு அதிக நேரமாக தான் இருக்குது அது அவங்களால் தாங்க முடியாதனால நீங்கள் இரண்டு மணிக்கு முன்னதாகவே சாப்பிட தொடங்கிடுங்க அதாவது பெரியவர்கள் மட்டும் வயதானவர்கள் முடியாத சூழ்நிலை உடல்நிலை சரியில்லை அப்படின்றவங்க மட்டும் சாப்பிட்லாங்க அடுத்ததாங்க பார்த்தீங்கன்னா இந்த கிரகணம் முடியக்கூடிய அந்த வேலையில் மதிய வேலையில் கண்டிப்பாக நீங்கள் தலைக்கு தான் குளிக்கணும் இந்த கிரகண வேலையில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் கோமியம் அப்படின்றத வாங்கி வச்சுக்கலாங்க அப்படி இல்லைன்ற பட்சத்தில் நீங்கள் மஞ்சள் தண்ணி கூட ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அந்த மஞ்சள் தண்ணியில் கூட இந்த பவித்திரத்தை போட்டு வைங்க அப்படி இல்லைன்னா வெற்றிலையோடு போட்டு வைங்க கண்டிப்பாக பூஜை அறையெல்லாம் சாற்றி வச்சுக்கோங்க இந்த காலகட்டத்தில் கோவில்கள் கூட நடையெல்லாம் சாற்றி தான் இருக்கும் ஏன்னா இப்போ இந்த அறைகளே மூடும் பொழுது நம்மளுடைய பூஜை அறையை மூடி வைக்கிறது தான் ரொம்பவே நல்லது ஏன்னா அது ஒரு அதீத சக்தி அந்த சக்தி வந்து நம்ம வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அந்த கோவில் கதவுகள்லாம் மூடி வச்சிருக்காங்க பூஜை அறையில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் விக்கிரகங்கள் வச்சுருப்பாங்க அந்த விக்கிரகங்களுடைய சக்தி அப்படின்றது குறையாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம இந்த பூஜை அறையை மூடி வைக்கிறோம் சிலர் வந்து சொல்லுவாங்க பூஜை அறையை திறந்து வச்சுக்கிட்டு தான் வந்து மந்திர ஜபம்லாம் செய்யணும் அப்படின்னு இல்லைங்க கண்டிப்பாக வந்து அந்த விக்கிரகத்தோடைய சக்தி அப்படின்றது இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் குறையக்கூடும் அதனால தான் அந்த வேலையில் நம்ம அந்த கதவை சாத்தி வைக்கணும் நீங்கள் மந்திர ஜபம் சொல்லலாங்க அதுக்காக வந்து பூஜை அறையை திறந்து வைக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை அன்றைக்கு பார்த்தீங்கன்னா மந்திர ஜபம் அப்படின்றது ரொம்பவே ஒரு சிறப்பான விஷயம்தாங்க நீங்கள் எந்த இடத்துல அமர்ந்து மந்திர ஜபம் செய்கிறீங்களோ அந்த இடத்துல ஒரு டம்ளரில் ஒரு சுத்தமான நீரை பிடித்திட்டு அதில் மஞ்சள் தூளை போட்டு வச்சுக்கோங்க அதில் பவித்திரம் சொல்லக்கூடிய அந்த தற்பை புள்ளையும் போட்டு வச்சுக்கோங்க பக்கத்துலேயே வெற்றிலையும் வச்சுக்கோங்க இப்போது அந்த வேலையில் உங்களுடைய இஷ்டமான தெய்வத்தை மனதார நினச்சிக்கோங்க அப்படி இல்லைன்ற பட்சத்தில் குல தெய்வத்தை கூட வழிபடலாங்க அவர்களை நீங்கள் அந்த தண்ணியில் நீங்கள் நினச்சிக்கணும் ஏன்னா அந்த தண்ணி அப்படின்றது நம்மளுடைய எண்ணங்களை உள்வாங்கக்கூடிய தன்மை கொண்டதுங்க சிவன் வழிபாடு செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஓம் நமச்சிவாயா என்ற மந்திரத்தை நீங்கள் எந்த இடத்துல அமர்ந்து மந்திர ஜபம் செய்ய நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல உட்கார்ந்து உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நேரம் நீங்கள் மனதார வேண்டிக்கிட்டே இருக்கலாங்க கண்டிப்பாக இந்த ஆரம்பிக்கிற காலகட்டம் அதாவது சூரிய கிரகணம் ஆரம்பிக்கிறதுல பத்து இருபத்தி ரெண்டு மணிக்கு நீங்கள் அமர்ந்தீங்க அப்படின்னா ஒன்று நாற்பத்தி ஒன்று வரைக்கும் அந்த இடத்த விட்டு நகராமல் நீங்கள் அந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணுங்க நீங்க அமைதியா அமர்ந்துட்டு உங்களுக்கு என்ன மந்திரம் தெரியுமோ அத கூட சொல்லலாங்க அந்த மந்திரத்தை நீங்க அத்தனை மணி நேரம் நீங்க சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ஒரு நல்லது நடக்கும் நீங்க அந்த வேலையில் உங்க குடும்பத்துக்காகவும் உங்களுக்காகவும் மட்டும் சொல்லாமல் இந்த உலகத்துக்காகவே நீங்க வேண்டிக்கோங்க ஏனா அந்த வேலையில் தானிய விளைச்சல் அப்படின்றது ரொம்பவே குறைவாக இருக்கும் கோதுமை நெல் மற்றும் பால் இதெல்லாம் வந்து விளைச்சலில் பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து குறைவாக காணப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க அது மட்டும் இல்லாமல் உலக பொருளாதாரமும் ரொம்பவே சீர்குலையும் அது மட்டும் இல்லாமல் உலகமே ஒரு பதற்ற நிலையில் காணப்படும் அப்படின்னு ஜோதிடத்தில் கணிக்கப்பட்டிருக்குங்க இதெல்லாம் நாங்கள் சொல்ல கிடையாது ஜோதிடத்தில் சொன்னதை நாங்கள் சொல்கிறோம் அதாவது இந்த கட்டத்தில் கொரோனா வந்து சீக்கிரமாக முடியணும் இதோடைய பதற்ற நிலை வந்து குறையணும் அது மட்டும் இல்லாமல் உலக நாடுகளிடையே ஒற்றுமை நிலவணும் விளைச்சல்கள் ரொம்பவே அதிகமாக இருக்கணும் அப்படின்னு குடும்பத்துக்காக மட்டும் இல்லாமல் உலகத்துக்காகவும் கொஞ்சம் உங்கள் மனதில் இடம் கொடுங்க இந்த கிரகண காலத்தில் இந்த சூரியனை வழிபடுறது அப்படின்றது கண்டிப்பாக சூரிய பகவான் நம்மளுக்கு அருள் கொடுப்பார் அப்படின்னு நம்பப்படுதுங்க அதனால் கண்டிப்பாக இந்த உலக நன்மைக்காக நீங்கள் வேண்டிக்கோங்க இந்த கிரகணம் முடிந்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தலை சாணம் அப்படின்னு சொல்லக்கூடிய தலைக்கு குளித்துடுங்க குளித்து முடித்துட்டு பூஜை அறையெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு வீடெல்லாம் சுத்தம் பண்ணுங்கள் தண்ணிக்கு தோசமும் கிடையாது அதனால் அந்த தண்ணி வச்சிங்கள்ல முன்னாடி அந்த மஞ்சள் தண்ணியை எடுத்து வீடு ஃபுல்லாக தெளிச்சிடுங்க வீடெல்லாம் தொடைக்க முடியல அப்படின்ற பட்சத்தில் வேணால் நீங்கள் அந்த தண்ணீர் தெளிச்சிங்கள அதுவே போதுங்க அதுவே உங்களுக்கு ஒரு சிறந்த பயனை தான் கொடுக்கும் உங்கள் வீட்டில் ஏற்பட்ட தோசங்கள்லாம் விளையிடுங்க இந்த தாய்மார்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களெல்லாம் கண்டிப்பாக நீர் மோர் இந்த ஆகாரங்கள்லாம் எடுத்துக்கலாங்க பழங்கள் சாப்பிடலாம் அதே போல் சிறியவர்கள் பெரியவர்கள் வயதானவர்கள்லாம் இந்த வேலையில் பழங்கள் சாப்பிட்லாங்க கர்ப்பிணிகள் வீட்டை விட்டு வெளியவே போகாதீங்க சிலர் கேட்கலாம் கர்ப்பிணிகள் ஆடாமல் அசையாமல் இருக்கணும் அப்படின்லாம் சொல்கிறாங்கன்னு கண்டிப்பாக அப்படிலாம் இல்லைங்க வீட்லையே இருக்கலாம் எங்கேயும் வெளியே மட்டும் போகக்கூடாது அதாவது பார்த்தீங்கன்னா எதுவுமே செய்யக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா பண்ணலாங்க புத்தகம் படிக்கலாங்க மற்றபடி இந்த செல்ஃபோன் பேசுகிறது அதில் வந்து ரொம்பவே அதிகமாக மூழ்கி போகிறது அந்த மாதிரி பண்ணாதுங்க ஏன்னா இருந்து கூட தான் வெளியே வரக்கூடிய அந்த கதிர்வீச்சினால சில பாதிப்புகள் ஏற்படலாம் அதனால் அன்றைய காலகட்டம் ரொம்பவே அதிகமாக இருக்கிறதுனால அன்னைக்கு கொஞ்சம் தவிர்த்துடுங்க இல்லை என்னால் புத்தகம் படிக்க முடியாது அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு பிடித்த நாமத்தை மட்டும் சொல்லுங்கள் மந்திர ஜபம் செய்யலாம் அமைதியாக ஒரு இடத்துல உட்காருங்க அன்றைக்கு செல்ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுது அப்படின்றது ரொம்பவே நல்லதுங்க அதாவது அந்த குறைந்த வேலையில் மட்டும் அந்த மூன்று மணி நேரமாவது செல்ஃபோன் பார்க்காம இருங்க மேலும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் பஞ்சம் வந்து அதிகரிக்கும் மழை வந்து குறைவாக இருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க அதனால் கண்டிப்பாக இந்த ஒரு நாளில் உங்களுடைய கொஞ்சம் நிமிடங்களை ஒதுக்கி மனதார இந்த உலகத்துக்காக வேண்டிக்கோங்க இந்த சூரிய கிரகணத்தினால எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படக்கூடாது பஞ்சம் அப்படின்றது ஏற்படக்கூடாது நன்றாக மழை பெய்யணும் யாருக்கும் எந்த ஒரு நோய் நொடியும் வரக்கூடாது உடல்நிலை ரொம்பவே நன்றதாக இருக்கணும் உலக நாடுகளுக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கணும் எந்த ஒரு பாதிப்பும் யாருக்கும் ஏற்படக்கூடாது அப்படின்னு மனதார வேண்டிக்கோங்க இந்த கிரகண வேலையில் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் கோவில் வந்து திறந்துருக்கு எல்லாரும் அனுமதிக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் வேணால் நீங்கள் போய் உங்களுடைய பேரில் அர்ச்சனை பண்ணி நீங்கள் சாமி கும்பிட்டு வரலாங்க கிரகணம் முடிஞ்சதுக்கப்புறம் இதை பண்ணணும் சிலர் இந்தந்த ராசிக்காரர்களுக்கு சில பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அப்படிலாம் இல்லைங்க எல்லா ராசிக்காரர்களுக்கும் ஒரு சிறப்பான ஒரு பலனை கொடுக்கக்கூடியவர் தான் இந்த சூரிய பகவான் அதனால் சூரிய பகவானை கையெடுத்து கும்பிட்டு வணங்கினாலே போதும் அதே போல் ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சில பிரச்சனைகள் இருக்குது அவர்கள் வந்து இந்த பரிகாரம் செய்யலாம் அப்படின்னு சொல்ல முடியுங்க ஆனால் அது சொல்கிறது ரொம்பவே தப்பாயிடும் ஏன்னா மற்ற நட்சத்திரக்காரங்களாம் என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு கேள்வி வரும் அதனால் எல்லா நட்சத்திரக்காரர்களுக்குமே சூரிய பகவான் வந்து ஒரு சிறந்து விளங்குறாரு இந்த கிரகணம் முடிஞ்சதுக்கு பிறகு தலைஸ்தானம் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு சூரிய பகவானை கையெடுத்து கும்பிட்டாலே போதும் ரொம்பவே ஒரு சிறந்ததுங்க கண்டிப்பாக இது முடிஞ்சதுக்கு பிறகு இந்த பூஜை அறையை நீங்கள் மூடி வச்சுருப்பீங்கள்ல அதை வந்து திறந்து இந்த பவித்திரத்தால் நீங்கள் அந்த தண்ணீரை தெளிக்கலாங்க அதுவும் ரொம்பவே ஒரு நல்லதுங்க நீங்கள் இந்த பூஜை அறையை திறந்து வைத்து கொண்டு நீங்கள் மந்திர ஜபம் பண்ணுறோம் சாமியை வேண்டுகிறோம் அப்படின்னு சொல்கிறதுனால இந்த கதிர்வீச்சு அது மேலே பட்டாதாங்க ஏதாவது பிற்காலத்தில் பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது அதனால் நீங்கள் அந்த பூஜை அறையை மூடி வச்சிருக்கிறதுனால எந்த ஒரு ஆபத்தும் கிடையாது நீங்கள் அந்த பாத்திரங்களை கூட விளக்கு கூட தேவையில்லை அந்த பவித்திரத்தால் அந்த நீரை மஞ்சள் நீரையோ இல்லை கோமியம் அப்படின்னு சொல்லக்கூடியதோ நீங்கள் தெளித்தாலே போதும் எந்த ஒரு தோஷமும் ஏற்படாதுங்க எல்லாமே நன்மையாகவே நடக்கும் எனவே இந்த சூரிய கிரகணத்தினால நம்ம என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது என்பதை பற்றி பார்த்தோம் இந்த தகவல் வந்து உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்குங்க மேலும் இந்த தகவல்களை பற்றி உங்களுடைய கருத்தை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ